எம்நாடு செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ஊர் செய்தி தொகுப்பில் காணலாம். விழுப்புரம் மாவட்டம் கிராண்டிபுரம் ஊராட்சியில் கிராம சபா கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் கூட்டத்தை புறக்கணித்த அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதிக்கு சாலை வசதி, குடிநீர் வசதி மற்றும் இடிக்கப்பட்ட பள்ளி கட்டிடம் இதுவரை கட்டப்படவில்லை, எங்களது அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யாமல் அரசு சார்ந்த வரிகள் அனைத்தும் விதிக்கப்படுகிறது, ஆகவே நாங்கள் இந்த கிராம சபா கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் என்று கூறி வட்டார வளர்ச்சி அலுவலரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி 2 மாதங்களுக்குள் குடிநீர் மற்றும் சாலை வசதி செய்து தரப்படும் என கூறியதால் அவர்கள் சமாதானம் அடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இந்திய அரசு தகவல் ஒளிபரப்பு அமைச்சகம் சார்பில் 3 நாட்கள் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பரமக்குடி நகர்மன்ற தலைவர் சேது கருணாநிதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அரசின் மக்கள் நலத்திட்டங்கள், சர்வதேச சிறுதானியங்கள், ஆண்டு சூழலுக்கு ஏற்ற வாழ்க்கை முறை குறித்த புகைப்பட கண்காட்சியை பள்ளி மாணவ மாணவிகள் கண்டு ரசித்தனர். காஞ்சிபுரம் மாநகர பகுதியில் அதிமுக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மதுரை மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கும் வகையில் இருசக்கர வாகன பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் 1000-க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மாநாட்டிற்கு வர வேண்டும் என அழைப்பு விடுத்தனர். மேலும் இதில் கழக அமைப்பு செயலாளர் பாலஜாபாத் பா கணேசன், மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டம் கேட்டுக்கடை பகுதியில் பாஜக சார்பில் என் மண் என் தேசம் அமிர்த கலசம் சேகரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே பி ராமலிங்கம் தலைமை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மாநில இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி கலந்து கொண்டார். மேலும் மாநில செயலாளர் வினோஜ், நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பாஜக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா நினைவிட வளாகத்தில் உள்ள பாரத மாதா ஆலயத்திற்கு செல்ல ஊர்வலமாக வந்த பாஜகவினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டு பின்னர் ஒரு சிலரை மட்டுமே ஆலயத்திற்குள் செல்ல அனுமதித்தது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தனியார் காகித ஆலையிலிருந்து வெளியேறும் கரி, தூசி, சாம்பல் துகள்களை தடுக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடைபயணம் மேற்கொள்ள முயன்றனர். அப்போது காவல் ஆய்வாளர் சுகுமார் நடைபயண பிரச்சாரத்திற்கு அனுமதி இல்லை என மறுத்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து ஓடப்பள்ளி, ஓடப்பள்ளி பிரிவு சாலை, காவேரி RS ஆகிய 3 பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேரூராட்சி மூங்கில்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கோகிலா. இவரது கணவர் சின்னையா. இவர் ஈராக் நாட்டில் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த August 1 உயிரிழந்து விட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. இந்நிலையில் மனைவி கோகிலா மற்றும் உறவினர்கள் சின்னையாவின் உடலை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டி மனு அளித்தனர். அப்போது மனு மீது விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை குண்டான் ஊராட்சியின் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் கங்கை குண்டான் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் குமாரவேல் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், கங்கை குண்டான் பகுதியில் அமைந்துள்ள சிப்காட் தொழிற்பேட்டையில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் குடிநீர் மாசுபட்டு போயிருப்பதாகவும்,
சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அதிகாரிகள் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னிலையில் கிராம சபை கூட்டத்தில் மாணவன் ஆவேசமாக பேசும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இதனையடுத்து விரைவில் சுத்தமான குடிநீர் வழங்கப்படும் என கங்கை கொண்டான் ஊராட்சி தலைவர் உறுதியளித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மஞ்சமேடு தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் உள்ள மாதேஸ்வரன் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமானோர் நீராடி காய் கனி பழங்கள் மலர்கள் எள்ளு அரிசி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு நடத்தினர். மேலும் ஏழை மக்களுக்கு புத்தாடைகள் வழங்கியும் வழிபாடு செய்தனர். திண்டுக்கல் நேருஜி நகரில் ஜான்பால் மேல்நிலைப்பள்ளி பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது. இந்த பள்ளி விடுதியில் 80-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இனி விடுதி இயங்காது என பெற்றோர்களிடம் பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். மாணவர்கள் தங்குவதற்கும் போக்குவரத்திற்கும் மிகவும் சிரமமாக இருப்பதால் விடுதியை மீண்டும் செயல்படுத்தி தரக்கோரி பெற்றோர்கள் மாணவர்களுடன் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடியிடம் மனு அளித்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் நிதி ஒதுக்கப்பட்டு நடைபெற்று வரும் திட்டங்களை ஆய்வு செய்வதற்கும் மதிப்பீடு செய்வதற்காகவும் தமிழக அரசின் சார்பில் சட்டமன்றத்தில் இருந்து நியமனம் செய்யப்பட்ட சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவினர் வருகை தந்துள்ளனர். இந்நிலையில் மதிப்பீட்டுக் குழு தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் ஆதிதிராவிடர் நல விடுதியை ஆய்வு செய்தார். அப்போது கயிறுகள் மோசமான நிலையில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அதனை உடனடியாக சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஏற்கனவே சரியாக இல்லாத கயிற்றில் தேசிய கொடி ஏற்றி கொடி கீழே விழுந்த வீடியோ அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பப்பட்டு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. அதுபோன்ற நிலை மீண்டும் ஏற்பட வேண்டாம் என எச்சரித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.